வணக்கம். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அமைஞ்சிருக்கிற இன்சார் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் திருக்கோயில் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க வந்த இன்சார் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இப்போ வந்து பார்த்தா இருக்குல்ல சிவன் சிலை. இந்த சிலை வந்து நம்ம மேற்கு பக்கம் பார்த்து நோக்கி இருக்கிற மாதிரி இந்த ஒரு கோயில்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. மீனாட்சி சிலை வந்து தெற்கு பக்கம் பார்த்து தெற்கு திசையை பார்த்து இருக்கிற மாதிரி இந்த கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ அங்கே உள்ளே போய் பார்ப்போம். முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்து சோழர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றதாக இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிடும். கோயிலோட வேலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, பல கற்களை மேலடிய கட்டமைப்பு தூண்களை பார்த்திங்கன்னா சிவனோட திருசூலத்தை மையமாக கருதி கட்டப்பட்டிருக்கு. முக்கியில் பார்த்திங்கன்னா பல முகங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த முகங்கள் வந்து நம்ம பாண்டிய மன்னர்களாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த நிலத்தை ஆண்ட பல சிற்றரசர்கள் அவங்களோட தெற்கு மேற்கு வடக்கு ஆகிய சூழல்களில் தமிழ் வெட்டலுக்கு வந்து அழகாக குறிப்பிடப்பட்டது. இந்த கோயிலில் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மொத்தமாக செய்யப்பட்டிருக்கு. கோயிலில் வந்து 18 சிலைகள் இருந்ததாகவும் அந்த 18ல 4 தவிர மற்ற எல்லாமே களவாடப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. உண்மையான கோயிலை எப்படி பாதுகாக்க தவறுனா, இது அரசாங்கமும் பொதுமக்களும் தங்களை தாங்களே கேள்வி கேட்க வேண்டியது அவசியம். கோயிலோட மந்திர வேலைகள் பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து வர அர்ச்சகர்கள் தான் இந்த மந்திர வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. இந்த சிலையை பார்த்தீங்கன்னா, இது வந்து சிவனா சிவனாங்க, இது வந்து மீனாட்சி அம்மன் சொல்கிறாங்க.